ஒரு கொலை குற்றவாளிய போலீஸ் விரட்டுது. அந்த கொலை குற்றவாளி வேகமா ஓடும்போது அங்கே ட்ரெயின்ல அடிபட்டு சாகறதுக்கு சூசைட் பண்றதுக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இது எவ்வளவு சொல்றான் அவன் கேட்கல. உடனே சொல்றது சாகறது சாக போற இந்த ஏன் சட்டையை மாட்டிட்டு செத்துரு. அவன் செத்துட்டான். போலீஸ் வந்து பார்த்துட்டு சொல்லிச்சு செத்தது அவர் அல்ல இவர் தான். ஸோ இவர் தான் செத்தாருன்னு கணக்கானனால இவர் மேல இந்த கேஸ் எல்லாம் பவுல் சொல்றான் மரித்தது இயேசு அல்ல நான் வாழ்வது நான் அல்ல. நீங்கள் போராடும்படிக்கு தேவன் உங்களை வைக்கவில்லை. அப்படி என்றால் அவர் இருந்த பிரகாரம் நீங்கள் இருக்கிறீர்கள். பைபிள் சொல்லுது அவர் இருக்கிற பிரகாரம் நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் ஜெயிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. நீங்களும் ஜெயிச்சுட்டு தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. எங்க ஜெயிச்சீங்க? சிலுவையில் அவரோடு கூட ஜெயிச்சீங்க. ஆமென். ஸோ அவர் இருக்கிற பிரகாரம் இருக்கிறபடினால் எனக்கு ஒரு யுத்தம் கிடையாது. நான் யுத்தத்தை முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறேன். சகலத்தை முடித்தவர்களாய் நில்லுங்கள். அதுதான் பைபிள் சொல்லுது. அவர் இருந்த பிரகாரம் அல்ல, இருக்கிற பிரகாரம். ஸோ உன்னதங்களில் அவரோடு கூட என்னை உட்கார வைத்தார். தம்பி நிறையா முடிக்கணும்பா, தம்பி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்பா. ஆமாம், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இந்த இடத்திற்கு நீங்கள் வரும்போது இலைப்பாறுதல் கோரில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வாரம் நம்ம உயிர்த்தெழுந்த வல்லமை பேசுகிறோம். எந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறோம்? நம்ம அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தால் அந்த வசனத்தை வாசிமா. ரோமர் 6:5. ஓகே. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாம் எல்லோரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அப்படி நீங்கள் இந்த பூமியிலே வாழ முடியும். ஆமீன் சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். சாயல்னா நான் சொன்ன ஏற்கனவே சொல்லிட்டேன் எக்ஸாக்டா. அதாவது என்ன ஒரு வார்த்தை சொன்னேன், அப்படியே ஒருத்தரை வந்து அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அதுக்கு பேர் தான் சாயல். ஏறக்குறைய ஒத்து வருதுங்க, அதுக்கு பேர் சாயலே கிடையாது. அப்படியே இருக்கிறது தான் சாயல். நம்ம சிலுவையில் இயேசுவோடு கூட மரித்தோம். ஏன் மரித்தோம்னா மரித்தது இயேசு அல்ல, மரித்தது புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கொலை குற்றவாளியை போலீஸ் விரட்டுது. விரட்டும்போது அந்த கொலை குற்றவாளி என்ன செய்கிறார்? வேகமாக ஓடும்போது அங்கே ட்ரெயினில் அடிபட்டு சாகறதுக்கு சூசைட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் போயிட்டுருக்கிறான். இவன் எவ்வளோ சொல்கிறான் அவன் கேட்கல. உடனே சொல்கிறது சாகறது சாக போகிற இந்த ஏன் சட்டையை மாட்டிட்டு செத்துரு. ஏன்னா என் பேரில் நான் செத்துட்டேன்னு கேஸ் என்ன செஞ்சிருவாங்க? க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவன் செட்டை இவன் மாற்றி, இவன் செட்டை அவன் மாற்றிட்டான். அவன் செத்துட்டான். போலீஸ் வந்து பார்த்துட்டு சொல்லிச்சு செத்தது அவர் அல்ல இவர் தான். ஸோ இவர் தான் செத்தாருன்னு கணக்கானனால இவர் மேலே இந்த கேஸ் எல்லாம் பவுல் சொல்கிறான் மரித்தது இயேசு அல்ல நான் வாழ்வது நான் அல்ல. கையத்தட்டே ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஸோ இந்த சிலுவையில் அந்த மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். புரியுதா? அந்த கூட்டத்தில் வந்து அந்த அந்த கிரிமினலே வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அங்கே எல்லோரும் எழுதும்போது அந்த கிரிமினல் பேரை சொல்லி எழுதி இவர் இறந்துட்டார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு எழுதிக்கிட்டு இருக்கும் போது இவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போ அந்த செத்து போனவனுடைய சாயல் வந்து இவனுடைய சாயலாயிருச்சு. அந்த சாயலோடு இவர் இணைக்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் போய் அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ யார் அடக்கம் பண்ணுறாங்க? என்னத்தை அடக்கம்? சரி, என்னை அடக்கம் பண்ணின உண்மை என்றால் உயிர்த்தெழுந்தது அவரோடு கூட நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். மரணத்தின் சாயல் இணைக்கப்படும் போது என்னெல்லாம் நடக்குது? நான் மரிச்சிட்டேன், ஞானஸ்தானம் எடுக்கும்போது மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டுட்டேன். அதனால் ஒரு நாலு ஆசீர்வாதம் பார்த்தோம். செத்தவனை பாவம் கிரியை செய்ய மரித்தவர்கள் பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். கிருபையின் செய்தியை பற்றி பேசணும். செத்துட்டோம்னா பாவத்துடைய டாமினேஷன் அங்கே கிடையாது. நம்பர் 2, செத்தவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். பாருங்கள், செத்த பிறகு அவங்களுக்கு என்ன கிடையாது? ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவங்கள சட்டம் என்ன செய்ய முடியாது? வளைக்க முடியாது. ஏன்னா மரித்தவர்களை சட்டம்
தண்டிக்க முடியாது. நாங்கள் மரித்து விட்டோம் ஆகல் நியாய பிரமாணம் எங்களை தண்டிக்க முடியாது. மூன்றாவது மரித்தவர்கள் இந்த உலகத்தின் எல்லா விதமான எஃபர்ட் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். அப்படியே நாங்களும் கிறிஸ்துவுடன் மரித்தபடினால் இனி இந்த உலகத்திலே நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த என்கிற சாபத்திற்கு, கர்ப்ப வேதனையை பெருக பண்ணுவேன் என்கிற சாபத்திற்கு நாம் நீங்களாக்கி விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் உயிர்த்தெழுந்த பிறகு அநேகருக்கு காட்சி கொடுத்தார். முதலாவது பாவியான ஸ்திரீ காட்சி கொடுத்தார். ரெண்டாவது அவரை மறுதளித்தவனுக்கு காட்சி கொடுத்தார். மூன்றாவது அவரை விசுவாசியாத தோமா காட்சி கொடுத்தார். நாலாவது நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி பின்மாறின ஒரு குரூப்புக்கு என்ன செஞ்சிட்டாரு, காட்சி கொடுத்தார். இந்த நாலு பேருமே அக்கார்டிங் டு வேர்ட் ஆஃப் காட் ஃபெயிலியர் கேஸு. அத்தனையும் வந்து சுத்தம் இல்லாத கேஸு. ஆனால் பைபிள் சொல்லுது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் இங்கே சுத்தமே இல்லாத நாலு பேர் தரிசிக்கப்படுகிறார்கள். என் அன்புக்குரியவர்களை, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியும் என்கிற வார்த்தை சிலுவையிலே முற்று பெற்றது. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி சகல ஜனங்களையும் அவர் சுத்தமாக்கினபடினால் இந்த பூமியிலே எந்த மனுஷனுக்கு காட்சி கொடுப்பதற்கும் தேவையான ரைட்டு அவரிடத்தில் இருக்கிறது. ஆமென். ஸோ தேவனுக்கு He has a legal right to visit you. நீங்க தப்பா எடுத்துக்கிறாதீங்க. நீ சினிமா தேட்டரில் இருந்தால் கூட சிலுவைக்குள் நீங்கள் நீதிமானாய் அவர் பார்க்கிறபடினால் உங்களை விசிட் பண்ணணும்னு நினைச்சிட்டார்னா நேராக தேட்டருக்குள்ளே வந்துடுவார். என்னப்பா எப்படி இருக்கிற, இப்போ அவருக்கு பூமியில் எல்லா இடத்துலையும் விசிட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் ரைட் அவர் வாங்கிட்டார், ரைட்ஸ் வாங்கிட்டார். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப பரிசுத்தமாக இருக்குந்தா கடவுளை பார்க்கலாம், தவறு. தேவனை கண்டு தேவனை ஒருவனும் ஒரு காலம் தரிசித்ததில்லை. பழைய ஏற்பாட்டு வசனம், தேவனை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. இது எல்லாம் இந்த பூமியில் அந்த இந்த மார்ட்டல் பாடி இந்த அழிவுள்ள சரீரத்தில் இருக்கும் வரைக்கும் இந்த வசனம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் வந்து அழிவுள்ளதாக இது அழியாமையை தரித்து கொண்ட பிறகு நீங்கள் தேவனை தரிசிக்கலாம், தேவனை முகமுகமாய் பார்க்கலாம். காரணம் உங்களுக்குள் ஒரு ஜீவன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டபடினால் உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம்.